அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ, கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்யூ கைஸ். ஃபைனலாக நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைப் கவுண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் கிரிப்டோ சேனல் வந்து மைல்ஸ்டோன் வந்து ரீச் பண்ணுறது, இது வந்து உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வந்து கண்டினியூவாக கொடுங்க. என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப மார்க்கெட்ல ரொம்ப ரீசெண்டா வந்த ஒரு குட் நியூஸ் பத்தி பார்த்தறலாம். வங்கிகள் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை இனி அனுமதிக்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி ஆர்பிஐ உத்தரவு. ரைட், அந்த குட் நியூஸ் இதுதாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் அசில் என்னுடைய ட்விட்டர் ஃபீல்லையும் வந்து இதை பார்த்துருப்பீங்க. பட் இதுவரையும் பார்க்கல அப்படின்னா வந்து எஸ் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஈவன் எஸ்பிஐ கூட வந்து இமெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தப்பறம் என்ன ஆச்சு, பேங்க்ஸே வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இல்லை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவே இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்குலாம் பெரிய ப்ரெஷராக போச்சு. எஸ்பெஷலி வஜிரெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சில் ஆக்சுவலி வந்து டெபாசிட்ஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நிஷல் என்ன பண்ணார், இந்த மாதிரி வந்து ஆர்பிஐக்கு ஒரு இது அனுப்புகிறாங்க, அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, பட் பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னதை தான் வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தயவுசெய்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் கவனத்துக்கு வந்து வந்திருக்கு, அதாவது April 6, 2018 அன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சர்க்குலர் போட்டோம், இந்த மாதிரி வந்து பேங்க்ஸ் கிரிப்டோ இன்ஸ்டிடியூஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்தோம். ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து இல்லை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க, நாங்களும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதை காமிச்சு நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கிரிப்டோ டீலிங் வச்சு கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து அந்த சொல்லாதீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இதை கோட் பண்ணி நீங்கள் எதுவுமே இன்மெண்ட் ஃபியூச்சரில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆன்டி மணி லாண்டரிங் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் எதனா வந்து இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸை வார்ன் பண்ணலாமே தவிர நீங்கள் வந்து சர்க்குலர் காமிச்சு வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து பேங்க்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ இவங்க எப்போ போட்ட சர்க்குலருக்கு எப்போ ரியாக்ட் பண்ணாங்கன்றதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு எதனா லெட்டர் வந்துச்சு, எஸ்பிஐல இருந்தோ இல்லை எஸ்டிஎஃப்சியிலேருந்தோ எதனா லெட்டர் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் காமிங்க, ஆஸ் பர் த சர்க்குலர் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து அட்டாச் பண்ணி அவங்க கொடுக்குற லெட்டரோட சேர்த்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ ஒரு கிளாரிட்டி கொடுத்ததால் தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அப்படியே ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக வந்து மாறி எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் அந்த ஆக்சுவல் நியூஸ் ஆனது. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்விட்டர் ஃபீல்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம்லையும் டெலகிராம்லையும் வந்து போட்டுருவேன். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட், ரெண்டாவது பிக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜிரெக்ஸ் வந்து அவங்களுடைய NFT பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து ஆக்சுவலி சம்மந்தமே கிடையாது, பிகாஸ் NFT பிளாட்ஃபார்ம்ஸ் முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ் தான். ஸோ இது உள்ளே வந்தவொடனே வந்து நீங்கள் வந்து இன்டராக்ட் பண்ணுறது எது கூட பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து எந்த பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் மேலே தான் வந்து இந்த NFT பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறாங்க. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டேரெக்டாக வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஐ மீன் ஏன்னா மெட்டாமாஸ்க் வந்து இத்தேரியம் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெட்டாமாஸ்க்கை வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாமாஸ்க் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இது ஆக்சுவலி வந்து டெஸ்ட் நெட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இத்தேரியம் அக்கௌண்ட் கிடையாது என்னோடது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மேலே அந்த லிஸ்ட் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் RPC அப்படின்னு கொடுங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் நேமு, URL, செயின் ஐடி, கரன்சி சிம்பிள், பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் URL இதெல்லாம் கேட்கும். இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸோடைய அகாடமிலேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, இதிலே வந்து கொடுத்துருக்காங்க இந்த நெட்ஒர்க் நேமு, RPC URL, chain ID, symbol, explorer URL இதெல்லாம். ஸோ இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் RPC ஆட் ஆகிடும். அது ஆட் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்மார்ட் செயின் தான் கொடுத்துருப்பீங்க நேம், இங்கே இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்துடும், ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ இந்த ஸ்மார்ட் செயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே பைனான்ஸுடைய ஸ்மார்ட் செயினுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இத்தேரியம் அக்கௌண்ட்டை தானே கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு மெட்டாமாஸ்கில்,
உங்களுக்கு இருக்க அதே அட்ரஸ் தான் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கும் வந்து கிரியேட் ஆகும். எஸ் ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே அட்ரஸாக இருக்குது, இதுக்கு வேறு அட்ரஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அட்ரஸுமே ஒரே அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பிஎன்பி கொஞ்சோண்டு அனுப்பிச்சிக்கோங்க, 0.01 அந்த மாதிரி எதாவது அமைச்சிக்கோங்க, பிகாஸ் கேஸ் ஃபீஸுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் முக்கியமானது இன்னொரு விஷயம் கவனிங்க, இதில் வந்து இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் பிஎஸ்இ அப்படின்னுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பைனான்ஸுக்கு போனீங்கன்னா ரெண்டு பிஎன்பி இருக்கும், ஒன்று பழைய லெகசி நெட்வொர்க்கோட பிஎன்பி, இன்னொன்று பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட பிஎன்பி. ஸோ அந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட பிஎன்பி ஆப்ஷன் கொடுத்து தான் வந்து பண்ணணும். இன்னும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் இது ஆரம்பிக்கிறது 0x தான் ஆரம்பிக்கும். அந்த நார்மல் பிஎன்பியோடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 0x ஆரம்பிக்காது, அது பிஎன்பினே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 0x இருக்கிறது தான் ஆக்சுவல் இந்த அக்கௌண்ட்டோடைய நம்பர். ஸோ அதை வித்ரா பண்ணும்போது இந்த கொடுத்து பண்ணுங்க. அண்ட் இதுக்கு வந்து எந்த மெமோவோ டேகும் கிடையாது, ஜஸ்ட் இத்தேரியம் எப்படி நம்ம சென்ட் பண்ணிப்போம் அந்த மாதிரி பிஎன்பியை சென்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கான இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்க, உங்களோட மெட்டாமாஸ்க்கில் பிஎன்பி நெட்ஒர்க்கை ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, டேரெக்டாக இந்த nft.wazirx.org வாங்க. வந்துட்டு மேலே ஃபஸ்ட் எடுத்து கனெக்ட்னு இருக்கும், அந்த கனெக்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏன்னா உங்க அட்ரஸ்ல வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்காக தேவைப்படும். அது இதுக்கு வந்து கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷனை சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம், டிஸ்பிளே நேம் அண்ட் தென் இமெயில் வந்து கேட்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவலி பிஎன்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே போதும், அது வந்து பைனான்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு அதை அப்படியே டேரெக்டாக வந்து சைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ நான் வந்து யூசர் நேம்லாம் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி கிரிப்டோ தமிழ் அப்படி சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ கிரிப்டோ தமிழ் அண்டர்ஸ்கோர் அஃபிஷியல் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ டிஸ்பிளே நேம் வந்து சும்மா கிரிப்டோ தமிழ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் டேரெக்டாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எதனா ஒரு என்எஃப்டிஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள், இதுக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருக்க வஜிரெக்ஸ் அமைச்சிக்கணும், WRX வந்து இதுக்கு அமைச்சிக்கணும். அப்படி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த என்எஃப்டிஸ் வேணாலும் வாங்க முடியும். ஸோ வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க, WRX வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வந்து கிரேசியாக தான் இருக்கும் ப்ரைஸஸு, நான் எப்படி விற்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன், ஜஸ்ட் இதை மட்டும் ஃபஸ்ட்டு காமிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வியூ என்எஃப்டி கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பை கொடுங்க. உங்களுக்கு WRX என்எஃப் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக டிரான்சாக்ஷன் வந்து சைன் பண்ண சொல்லும், பண்ணிட்டீங்கன்னா இந்த என்எஃப்டி வந்து உங்களுக்கு வந்துடும். பட் அப்படி இல்லை, நான் வந்து ஒரு கிரியேட்டராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே இருக்க பாருங்கள் இந்த ஐக்கான், இதை கிளிக் பண்ணிவிட்டு பிகம் ஏ கிரியேட்டர் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த வஜிரெக்ஸ் ஃபார்முக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களை வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. நானுமே வந்து ஆக்சுவலி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து இந்த மீம்லாம் கிரியேட் பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு என்எஃப்டிஸாக போட்டு 1 வஜிரெக்ஸுக்கோ இல்லை 2 வஜிரெக்ஸுக்கோ இந்த மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து விற்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கேன். நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் யாருன்னா ஆர்டிஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சு, இத்தேரியம் நெட்ஒர்க்ஸில் கேஸ் ஃபீஸ் தானே அதிகமாக இருக்கும். ஸோ பைனான்ஸ் பேஸ்டாக வந்து தேடிட்டு இருந்தோம், பைனான்ஸ் பேஸ்டுக்கும் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். பட் இப்போதைக்கு இந்தியாவில் இது வந்திருக்கிறதால வந்து ஃபுல்லாக வந்து வஜிரெக்ஸை பேஸ் பண்ணி வந்து வந்திருக்கு. அண்ட் இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகிறதால வந்து ஃபீஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது இந்தியாவில் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வெளியில் இருக்கவங்களும் வந்து பை பண்ண முடியும், பிகாஸ் இது வந்து வஜிரெக்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் வஜிரெக்ஸ் போனால் மெட்டாமாஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களால் வேர்ல்டு வைடு வந்து செல் பண்ண முடியும். பட் இவங்க வந்து அதிகமாக இந்தியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதால இந்தியன் பீப்பிள் நிறைய உள்ளே இருப்பாங்க, உங்களோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்ட் ஒர்க்கு, மியூசிக், ஸ்போர்ட்ஸு, கேமிங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் ஈவன் நீங்கள் எதனா புதுசாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து அதரில் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாதுங்க, லிமிட் இல்லாமல் தான் இருக்குது. அதனால எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் குட் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், ஃபைனலாக கிரிப்டோஸோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிட்காயின் பார்ப்போம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 37,844 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவர்பாட் ரேஞ்சிலையும், அந்த வந்து ஸ்டாச் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் 41 பக்கமும் வந்து இருக்குது. இது என்ன கலர் கலராக லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, இது வந்து ஃபிபோனாசி ரெட்ரேஸ்மெண்ட். இது வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லெசனில். ஸோ இப்போ பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக வந்து அந்த பேட்டர்ன் போட்ட இடத்துல பாருங்கள், கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி கீழே வந்துருக்கும் ப்ரைஸு. ஸோ பிட்காயின் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டவுன் ட்ரெண்டை வந்து உடச்சி தான் வந்து மேலே மூவ் ஆகணும். இதை உடச்சி மேலே போயிட்டு வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும், அப்படி இல்லை அங்கேருந்து வந்து கீழே வருது அப்படின்னா ப்ரைஸு.
எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 33,500 ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து நியூஸ் வருதோ, பாசிட்டிவ் நியூஸ் வருதோ இல்லை நெகட்டிவ் நியூஸ் வருதோ அதை பொறுத்து வந்து இது வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் வந்து பிட்காயின் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20-day மூவிங் ஆவரேஜும் அதுக்கப்புறம் வந்து 200-day மூவிங் ஆவரேஜும் வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 41,500 அந்த பக்கம் வந்து இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அந்த அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் 44,800 வரையும் போவோம். அந்த அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா 48,000 வரையும் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை இங்கேருந்து பிட்காயின் வந்து மறுபடியும் வந்து பிரைஸ் கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கீழே இருக்க இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட் உடஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக 30,000 வரையும் வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தாண்டி வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, பெரிய பையர்ஸ் யாரெல்லாம் உள்ள வராங்களோ அப்படின்றத பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து அமையும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அவங்களோட லான்ச் பேட்ல ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஎன்பி, பிஎஸ்டி அண்ட் தென் போல்கோடாட் இந்த மூணு டோக்கனுமே வந்து ஸ்டேக் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 மில்லியன் பிஎன்பிக்கு மேலே வந்து ஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட்டில் ஒரு காயினுடைய சர்க்குலேஷன் வந்து கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிற சான்ஸ் இருக்குது. பிகாஸ் டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இருக்காது. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட ப்ரைஸ் வந்து ஸ்லோவாக வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு அங்கே வந்து அந்த ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி வந்து மேலே வந்துச்சு. ஸோ இந்த பிரேக்கோட வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 406 அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 48 ரீஜன்லையும், ஸ்டாச் ஆர்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஓவர் பாட் ரீஜன்லையும் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு பயான்ஸில் இருக்க டிஃபால்ட்டு 99 மூவிங் ஆவரேஜில் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் அங்கே வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் ஆனால் மறுபடியும் வந்து அந்த லெவலுக்கே வந்து புஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அந்த லெவல் வந்து கைண்ட் ஆஃப் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் இங்கேருந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 438 வரையும் வந்து போகிற சான்ஸ் இருக்குது. அந்த அங்கேருந்து ஃபர்தராக வந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா 447 450 வரையும் வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அந்த அதையும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 அந்த ரேஞ்ச் வரையும் வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 600 தொடரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரான பொசிஷனை பொறுத்து உங்களுடைய செல் ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே வந்து பார்ஷியல் ப்ராஃபிட்ஸை வந்து மேலே போகும்போது எடுத்துகிட்டே இருங்க. பிகாஸ் எதனா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டே போனீங்க அப்படின்னா எதனா கிராஷ் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்த நெக்ஸ்ட் லெவலில் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே வந்து ரீபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மணி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து மேலே போச்சு அப்படின்னாலும் செல் பண்ணுறதுக்கும் வந்து பிஎன்பியும் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஆல்ரைட், இதோட இந்த வீடியோ இப்போ முடியுது காய்ஸ். அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டெக்னிக் அனாலிசிஸ் லெசன்ஸும் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த வைக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கவர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இதில் வந்து வைக் ஆஃப் அக்யூமிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கிரிப்டோ தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் பிளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.